தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாங்கள் ஏன் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனல் என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். சமூகத்தில் நடக்கும் பல்வேறு செய்திகள், அரசியல் நடவடிக்கைகள் என்று பல நிகழ்வுகளை மற்ற யூடியூப் சேனல்கள் தருவதற்கு முன்பாகவே ஆதன் தமிழ் முந்தி தருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமல்ல, 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே ஒவ்வொரு தொகுதியாக சென்று கள நிலவரங்களை வெளியிட்டது ஆதன் தமிழ். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நேரடியாக சென்று மக்களின் எதிர்பார்ப்பு என்ன, தேர்தல் கட்சிகளுடைய வாக்குறுதிகளை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், யார் யார் கூட்டணிகள் சேர்வார்கள், யார் யார் கூட்டணியிலிருந்து விலகுவார்கள் என்று அனைத்து விதமான செய்திகளையும் வெளியிட்டு வந்தோம். அப்போது நீங்கள் அளித்த ஆதரவுக்கு எப்போதும் எங்கள் நன்றிகள். அதே போல விரைவில் துவங்கவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளது ஆதன் தமிழ். இதில் மக்களின் எதிர்பார்ப்பு, மக்களின் தேவை, தொகுதிகளின் கள நிலவரம், நட்சத்திர தொகுதிகளின் சாதக பாதகங்கள், அரசியல் நிபுணர்களின் கோணங்கள், தேர்தல் வியூகங்கள், கட்சிகளின் கொள்கைகள், வாக்குறுதிகள் என்று பலவிதமான விஷயங்களை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தர வருகிறது ஆதன் தமிழ். எனவே வழக்கம் போல தந்து வரும் ஆதரவினை தொடர்ந்து வழங்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். விரைவில் நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 முன்னிட்டு மக்களின் மனநிலையை அறிய களத்தில் இறங்கியது ஆதன் தமிழ். இதில் உங்கள் ஓட்டு திமுக கூட்டணிக்கா, அதிமுக கூட்டணிக்கா, அல்லது மற்றவர்களுக்கா, மற்றவர்கள் என்றால் என்ன காரணம் என்ற கேள்விகளோடு மக்களை சந்தித்தோம். மக்களின் பதில்கள் இதோ. எங்களுக்கு சப்போர்ட் வந்து முக ஸ்டாலின், அவர் வந்து எல்லாமே நல்லா மக்களுக்கு செய்யறாரு, நல்லா இதோ பண்றாரு, மத்தவங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் இந்த லாக்டவுனில் நல்லது பண்ணியிருக்காரு. லாக்டவுனுக்கு எல்லாருக்கும் அரிசி பருப்பு எல்லாம் ஏழை மக்களுக்கு செஞ்சுருக்காரு. இந்த ஒரு வாட்டி அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அவர் வந்தால் ஜனங்க நல்லா இருப்பாங்க. படிக்கிற பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, எங்களை மாதிரி இல்லாத லேடிஸுங்களுக்கு குழு மூலிமா எங்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு சுய குழு இதுவும். அதனால் நாங்கள் அவர் தான் வரணும்னு ஆசைப்பட்றோம். ஜனங்களை கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் இதுவாக செய்வார். மற்ற பேர் யார் வந்து என்ன சுகிறது, நல்லது கட்டது எதுவும் பார்க்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, ஏடோ குடமாக பண்ணுவாங்க. ஒரு பஸ் விட்டால் கூட சரியா இல்லை. ஒரு ஜனங்கள் மக்களுக்கு ஒரு கண்ணி தெரியாத மக்களுக்கு போனால் அவங்களுக்கும் சரியாக பார்வை இல்லை. ஒரு நொண்டிகாரங்க போனால் கூட பார்வை இல்லை. எதுவுமே சரியாக கவனிக்கிறதே இல்லை, கவனிப்பு இல்லை. முதல்ல கவர்மெண்ட்டு எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் சும்மா தண்டத்துக்கு வேஸ்ட்டு தான். கவர்மெண்ட் டிஎம்கே நல்லா ஃபீல்ட் பண்ணுவாங்கன்ட்டு இந்த வாட்டி. இப்போ அவர் தான் தினகரன் தான். அப்போவும் ஆர்கே அதான் சொன்னேன், இப்போ அதான் சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, தைரியமாக பேசுகிறாரு, ஒளிவு மறைவு இல்லாத பேசுகிறாரு, கரெக்டாக பேசுகிறாரு. ஆட்சி பிடிக்கிறது திமுக தான், திமுக தான் வரும். வேறு மாற்று கருத்தே கிடையாது. திமுக தவிர்த்து வேறு எந்த கட்சியும் வர மாதிரி இல்லை. மக்களும் அதை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா நல்ல ஆட்சி செய்வாங்க. ஏற்கனவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் இந்த வாட்டி திமுகவுக்கு ஓட்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. தளபதி மு க ஸ்டாலின் தான் வருவார் நினைக்கிறேன். அவர் வந்து அவர் வந்தால் தான் இப்போ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும். உங்களுக்கு டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற ஆட்சி வந்து சுத்தமாக யாருக்கும் பிடிக்கல. வேறு ஆட்சி சேஞ்ச் ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு டிஎம்கே இல்லை வேறு யாராவது வந்தால் கூட நல்லாயிருக்கும். பட் வந்து பீப்புள் சப்போர்ட்டாக இருக்கிறவங்க நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். இப்போது ஆட்சியில் தளபதி வந்தால் தான் இந்த நாடே உருப்படும். இவங்க வேஸ்ட்டு கொள்ளை அடிச்சிட்ருக்காங்க. நான் மக்களை பைத்தியக்காரர் ஆகிட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. இது 1000 ரூபாய் கொடுத்து இவங்க ஆட்டோக்காரங்களும் உதவி பண்ணுறாங்களா? என்ன உதவி? மாஸ்க் கொடுத்துருக்காங்க. அது 20 ரூபா கொடுத்து போடுற மாஸ்க்கு கூட நல்லா இருக்குது. ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க, குப்பை தொட்டியில் போட்டால் கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டு, ஆட்சியே வேஸ்ட்டு. தளபதி வந்தால் தான் இந்த நாடே உருப்படும். 10 வருஷமாக எந்த ஆட்சியிலும் இப்போ அவர் வந்து எதுவுமே செய்யலை. மோடி வந்தும் செய்யலை, இவர் வந்தும் செய்யலை. திமுக வந்தால் இப்போ எல்லோரும் திமுக தான் போடுவோம், ஓட்டு நாங்கள். இது யாருக்கும் போட மாட்டோம். வாழ்வதில் எங்களுக்கு போயிடுச்சு, ஆட்டோ தொழிலும் போயிடுச்சு, அவ்வளோதான் எங்களுக்கு. எங்களோட ஆட்ரு கருணாநிதி மௌனுக்கு தான். அவர் தான் நல்லது செய்வார். ரிப்ளிகன் வரைக்கும் டிஎம்கே தான் வரும். தமிழருக்கும் ஈக்குவல் சான்சஸ் இருக்குது. ஈக்குவல் சான்ஸ், 50-50 சான்சஸ் இருக்குது. ஏடிஎம்கே முஸ்லீம் கண்டிப்பாக வச்சாலும் கூட வரல. ஏரியா முஸ்லீம் ஏரியான்ட்டு முஸ்லீம் கண்டி எடுத்து வச்சாங்க ஏடிஎம்கே, அப்போ கூட வரல. டிஎம்கே தான் வரும் சிட்டி வரைக்கும். பாக்கி தமிழ்நாடு பொதுவாக கேட்டாக்கா 50-50 சான்சஸ் இருக்குது. திமுக கூட்டணி தான் வரும். இங்கே இருக்க மக்களோட அந்த இதில் ப்ளஸ் இங்கே இருந்து முன்னாடி இந்த எம்எல்ஏ வந்து திமுகவை சார்ந்தவர் தான். அதனால் இங்கே திமுக தான் அதிகமாக வர சான்சஸ் உண்டு. நம்ம ரஜினி சார் வந்தால் நல்லாயிருக்கும், புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது எதுனா சரியில்லை, வெறும் தொல்லையாக இருக்குது. அவருக்கு புதுசு புதுசு எதுனா செய்வார், நல்லது செய்வார், அது ஒரு நம்பிக்கை.
அதான் சார், இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ டஃப்பாக தான் இருக்குது. இபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி பிரச்சனையாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் சொல்கிறோம், இப்போ அவங்க ஸ்டாலின் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் திறமையாக செயல்படலை. இதே அவங்க அப்பா இதோட இதுவாக இருந்ததுனால செயல்படுறதுனா அதிமுக ஆட்சியை எப்பயோ கலைச்சிருக்கலாம், அதுவும் முடியல. இப்போ தினகரனை பார்த்தீங்கன்னா இப்போ அவரு ஓரளவுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த அம்மாவும் வெளியே வர பார்த்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், யார் என்னன்னு சொல்கிறது கூட ஒரு இது கிடையாது. இந்த வாட்டி ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். இப்போ இன்டர்நேஷ்னலாக எடுத்துட்டிங்கன்னா எல்லார அமௌண்ட்லேயும் வந்து மந்த்லி அவங்க வாடகைக்கு 15,000 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, 1,000 ரூபீஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்மளுக்கு யூஸே இல்லை. யார் வந்தாலும் வந்து இந்த மாதிரி டைம் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து, இப்போ வீட்டில் 5 பேர் ஆனால் 5 பேருக்கு செலவாகிற மாதிரி காசு இருந்தால் 1,000 ரூபா கொடுத்தா யூஸே இல்லை. அது வந்து நம்மளுக்கு டிப்ஸ் மாதிரி தான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. தேவைப்படுறது இது இப்போ அதே மற்ற நேஷனலில், இப்போ கேரளா எடுத்துக்கோங்களேன், அங்கே இருக்க நீடு பண்ணால் என்ன பண்ணால், 15,000 or 10,000 கொடுத்தாங்க, எல்லாருமே அரிசி எல்லாமே கொடுத்தாங்க. பட் நம்ம ரேஷனில் 1,000 ரூபா அதுவும் வரலன்னா அவங்களும் அடிச்சிடுறாங்க. ஆட்சி ஜெயிக்கிறது தோக்கிறது வேறு விஷயம், மக்களுக்கு யார் நல்லா பண்ணுறா அவங்க தான் தேவை மக்களுக்கு. இதில் பாதிக்கப்படுறது யார், நடுத்தர மக்கள். இருக்கப்பட்டவங்க கிடையாது, இல்லாதப்பட்டவங்க கிடையாது. இருக்கப்பட்டவங்க காரில் போயிடுவான், இல்லைன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட எப்படி அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை ஓட்டிடுவான். இல்லாதப்பட்டவனும் அப்படி தான் ரோட்டில் உட்காந்துருவான், யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போயிடுவான், இல்லை கேட்டு சாப்பிடுவான். ஆனால் நடுத்தர மக்கள் யாரும் கேட்க முடியாது, ஏன்னா அவனுக்கு வெக்கம் ஜாஸ்தி, ஷை ஜாஸ்தி. கையேந்துனா 4 பேர் பார்த்தா அசிங்கமாக பேசுவாங்க, அப்படி ஒரு வெக்கம். நடுத்தர மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது, இருக்கப்பட்டவனுக்கு அதெல்லாம் கிடையாது. இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 95% வந்து டிஎம்கே தான் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்கும். டிஎம்கே போடுது கொரோனா இது இதெல்லாம் பண்ணி நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் அவர் மூக்க முத்து நல்லா இது சப்போர்ட் பண்ணுற, அதனால் அவர் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு கிடையாது, தினந்தோறும் பள்ளிக்கு ஃபீஸ் கட்டினாலும் முடியாது. தினம் போன வருஷம்லாம் கட்டிட்டு வந்த வருஷம்லாம் ஃபீஸே கட்ட முடியல. இப்போ குழந்தையுடைய எதிர்காலமே வாழ்க்கையே வாழலாமா இல்லை சூசைட் பண்ணிக்கலாமான்ற கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு சார். இது இந்த திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி வாய்ப்பு கணியோடு இருக்குது. திமுக வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள், அதான் எல்லாரும் நினைக்கிறோம் நாங்கள். இது இது வர்றது வேஸ்ட்டு, இது திமுக வந்தால் எங்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறோம். நஷ்டடிப்பட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ வந்து திமுக வந்தால் தான் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் தவிர, இந்த ஆட்சி வந்தாக்கா இப்போயே நொந்து நூலாக இருக்கும், அடுத்த ஆட்சி வந்தாக்கா இனி இதோட கொடுமையான இருக்கும். அந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியல எங்களால். என்ன தான் அவர் வந்து நம்மளுக்கு இது பண்ணாலும் நாங்கள் இப்போ போடுற மாதிரி இல்லை. கொரோனாவில் உயிரிழந்த அன்பழகன் அவர்களுக்கு துக்கமான ஒரு செய்தி. திமுக அமோக வெற்றி, திருவல்லிக்கேணியில் வெற்றி பெறும். டிஎம்கே வரோமா? திமுக தான்பா வரணும், ஸ்டாலின் தான்பா வரணும். திமுக என்ன ஒரு தடவை அவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, அவருக்கும் இது பண்ணாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இவங்களே ஆண்டுன்னு இருக்கிறாங்க. ஆட்சி வந்து திமுக தான் சார் பிடிக்கும் கண்டிப்பாக. இந்த ஆட்சி ஸ்டாலின் தான், முக ஸ்டாலின் தளபதி தான் பிடிப்பார். இங்கே இப்போ எங்கள் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் 35 ஆட்டோ இருக்குது, யாருமே வந்து என்ன அதுன்னு கேட்கல. இங்கே வந்து அன்பழகன் வந்து எல்லாருக்குமே கொடுத்தார். அவர் கொடுத்தாருன்றதுக்காண்டி சொல்ல, ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிற இதை பார்த்தா ஓப்பு முக்கால்வாசி தளபதி தான். கண்டிப்பாக திமுக தான் சார். இல்லை இல்லை, இத்தனை நாள் நம்ம ஏடிஎம்கே இதில் நிறைய பட்டுட்டோம், ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ப்ளீஸ் இப்போ ஸ்டாலின் நல்ல பண்ணுவார்னு நினைக்கிறோம், வரட்டுமே அவங்க தான். திமுக தான் ஜெயிக்கும் இப்போதைக்கு. தளபதி அவர் தான் வரணும், அவர் மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்கிறாரு. இந்த கொரோனா ஃபுல்லாகவே இறங்கி கொரோனாவது அது அந்த உயிருக்கு இது இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. தளபதி தான் வரணும். கொரோனாவில் இந்த தொகுதி மாவட்ட செயலாளர் கொரோனாவில் போனார், எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் இருந்தார். தளபதி வரணும். அநேகமாக ஏடிஎம் தான் வரும், அதில் இப்போ பன்னீர்செல்வம் இது இருக்குது, இதனால் பன்னீர்செல்வம் வர வாய்ப்பு இருக்குது. கூட்டங்களுக்கு இருக்குது, தனியாக இருக்குது, அம்மா இருந்த காலத்துலேருந்து இருக்கிறதுனால ஓபிஎஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எலெக்ஷனுக்கு வந்து அதிமுக திமுக ரெண்டுமே வராது சார். மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, ஏன்னா இந்த 6 மாதமாக எந்த கட்சியும் பெரிய லெவலில் வந்து மக்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் செய்யலை, ஃபுல்லாக ரொம்ப கஷ்டத்தை தான் இருக்காங்க. புதுசாக யாரோ ஃப்ரெஷ்ஷாக யாரோ எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் முதல்வர் ஆகிறதுக்கு எவனுக்குமே இப்போ தகுதியே கிடையாது, எல்லாம் அவன் சம்பாதிக்கிறது தான் நிற்கிறானுங்க. 6 மாதமாகுது ஜனங்கள் ரோட்டில் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கு. இந்த மாதிரி நிலைமையில் இப்போ எலெக்ஷன் தேவையே கிடையாது, இந்த நேரத்துக்கு எலெக்ஷன் தேவை கிடையாது. நாடுக்கு நாள் கொரோனா அதிகமாகிட்டுருக்கு இல்லைங்களா, கொரோனா அதிகமாக அதை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் இது பண்ணல. அவங்க வாழ்வாதாரம் ஒன்று இப்போ நவம்பர் வரலும் ரேஷனில் கொடுக்குறேன்னு சொல்லி டிவியில் போட்டு எல்லாம் பண்ணோம், இந்த மாதமே டிவி ரேஷனில் காசு வாங்கிட்டானுங்க. ஒன்றும் இப்போ பிரயோஜனம் இல்லை, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஜனங்களுக்கு எதுவுமே பிரயோஜனமாக இருக்க போகிறது இல்லை, அவ்வளோதான். அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் வழி பார்த்துட்டுருக்காங்க, இதுதான் நடக்கிற உண்மை.
ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே வந்து குடும்ப அரசியல் வந்ததால் கொஞ்சம் கட்சியிலே அவங்க கட்சியிலே நிறைய இது இருக்குது, சலசலப்பெல்லாம் இருக்குது. அதனால் டிஎம்கே வாய்ப்பு கம்மி தான். அதான் திமுக தான் சார், ஸ்டாலின் தான். ஏன்னா எடப்பாண்டி வந்து இப்போ வந்திருக்காரேன்னா அவர் எனக்கு அமைச்சர்னு தெரியல, முதலமைச்சர்னு தெரியல, எதுவுமே தெரியல. எங்கள் ஊர் ஊரெல்லாம் எங்கேயுமே இந்த பக்கம் வர்றதே இல்லை. எங்களுக்கு நான் இன்னும் பார்த்ததே இல்லை அவரை. அதாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகள் வந்து கணிசமான அளவில் இருக்குது. அதை வைத்து தான் தொடர்ந்து திமுக கழகம் வந்து இங்கே தொடர்ந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கலைஞர் இந்த தொகுதியில் நின்றுருக்காரு. ஏனைய சில வேட்பாளர்களாக சமீபத்தில் கூட அன்பழகன் அவர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கு கூட நாங்கள் வருத்தத்தை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கட்சி சார்பான கூட்டணிக்கு பலம் வாய்ந்த வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா தொடர்ந்து அவர்களுடைய கோட்டையாக இந்த தொகுதி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, மாற்று கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அதற்கேற்ற வலுவாய்ந்த வேட்பாளர்களை நிப்பாட்டாத வரைக்கும், அது நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைப்புகளில் இல்லை. அதனுடைய விளைவும் கூட வாய்ப்புகள் என்பது திமுகவுக்கு சார்பாகத்தான் இருக்கிறது. எடப்பாடி ஆட்சி சரியில்லை, அடுத்தது கலைஞர் வந்தால் நல்லாயிருக்கும். சேப்பாக்கம் திருப்பத்தோட டிஎம்கே தான் கேட்கணும். முக ஸ்டாலின் தான், முக ஸ்டாலின் தான் வருவார். திமுக திமுகவுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ணா திமுக கூட்டணி கெளிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். ஆளுங்கட்சி வந்து இப்போ வந்து ஒன்றையும் லாய்க்கு கிடையாது. திமுக தான் ஜெயிக்கும் கண்டிப்பாக. 100% அவர் தான் வருவார், நாட்டுக்கு அவர் தான் சேவை செய்வார். அண்ணா திமுக ஜெயிக்கும். இப்போ இருக்கிறவங்க ஆளாளுக்கு ஒருத்தவங்க சொல்கிற பொசிஷனில் இருக்காங்க. இந்த அமைச்சர் ஒரு பக்கம் வெட்டி கொடுக்குறாரு, அவர் ஒரு பக்கம் வெட்டி கொடுக்குறாரு. இவர் எடப்பாடி சரி மக்கள் பிரச்சனையை வந்து ஆராய மாட்டேறாங்க. அடுத்து வருது திமுகவத்தான் இருக்கும் அதிகபட்சமாக. ஏன்னா இவங்க தலைமை ஏற்றது வந்து ஜெயலலிதா தான் தலைமை ஏற்றாங்க. தலைமை ஏற்றது ஜெயலலிதா தான் ஏற்றாங்க. ஆனால் வந்தது வேறு ஆள், அது எவ்வளோ பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கணும். இந்த இடம் வந்து பரம்பரையாக திமுக தான் வரும், அது அவங்க இது. அது கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து அரசாங்கம் வந்து சரியான நோட்டு எடுக்கலை இது வரைக்கும். ஏனோ தானோன்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து அடுத்து வந்து ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கதான செய்து. இங்கே திமுக தான் ஜெயிக்கும். இங்கே வந்து இந்த இடத்துல மட்டும் டிஎம்கே தான். அம்மா இருந்தது எம்ஜிஆர் அண்ணாதோரா இந்த வரலாம் டிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. டிஎம்கே கூட்டணி தான் வரும். நீ தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் சார் எப்போவுமே ஜெயிக்கும். ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. இல்லை சார், இது ஆரம்பத்துலேருந்தே வந்து டிஎம்கேவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. அது இல்லாமல் இங்கே நிறைய நலத்திட்டங்கள்லாம் நிறைய நான் பண்ணியிருக்காரு மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏ அன்பழகன். அதனால் இந்த வாட்டி டிஎம்கே தான் வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்பழகத்துக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார், இந்த இடத்தையும் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தான் இந்த தொகுதியில் செய்ய வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்துலேருந்து டிஎம்கே தான் இருக்குது. அது எம்ஜிஆர் பீரியடில் இருந்தாலும் டிஎம்கே தான் இருக்குது.